मन நானும் ரவியும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் சுபம் என்ன காமாட்சி இது கைது அவரை போடுச்சானா அப்பா ரவி தற்சமயம் ஊருக்கு போக மாட்டார் எனக்கு இந்த லீவு நாள்ல சைக்காலஜி சொல்லி தரேனார் ஓ ரொம்ப நல்லது நம்ம வீட்லயே தங்கலாம் நம்ம வீட்லயே சாப்பிடலாம் ஆ சாப்பாட்டு பத்தினாங்க ஆ அதெல்லாம் முடியாது நீங்க எங்க வீட்லயே தான் சாப்பிடணும் என்ன லட்சுமி அந்த புள்ளை யாரு நாம யாரு குலங்கோத்திரம் தெரியாம நம்ம வீட்ல இருக்கறதாவது நல்லா இருக்கு எனக்கு குலங்கோத்திரத்திலே நம்பிக்கை கிடையாதுமா அதுல இந்த காலத்திலே ஜாதி பேதத்தை யார் பார்க்கறாங்க நல்லா சொன்னேன் இந்த பாழா போன ஜாதி பேதத்தால தான் தேசத்தையே நாசப்பட்டு வச்சிருக்காங்க விட்டு தள்ள அவ பேச்சு இத பார் காமாட்சி நம்ம லட்சுமிக்கு பிரியமானவன் எவனா இருந்தாலும் சரி எந்த குலமா இருந்தாலும் சரி அவள் மனம் போல கல்யாணம் பண்ணி கொடுக்க கூட தயாரா இருக்க சரிதான் சரிதான் ஏதோ என் புத்தி கெட்டின வரைக்கும் சொன்னேன் உன் மனசுல எப்படி எல்லாம் இருக்கும் நான் கண்டேனா உன் இஷ்டப்படியே செய் என்னமோ என் மனசுல பட்டது விடாதீங்க கொஞ்சம் நீங்க விடாதீங்க அடுவந்து என்ன கொண்டுட்டியாப்பா என்ன பசத்துல உமாட்டிக்கிறதா அவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் தினமும் சிரிச்சிட்டே இருக்காங்க. உன் தலையில எழுத்து நீ அப்பா அழு. அவங்க சிரிச்சா நான் அழணுமா? எதுக்கு? எதுக்கா? உனக்கு மானம் என்ன எல்லாத்துக்கு? அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செய்துட்டா நீ அழுதுபடி இருக்கவே வேற வழி. அதுக்கு தான் இந்த ஒப்பாரி. அம்மா அந்த ரவியால காதல் பண்ண தான் முடியும். கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுமா? ஏன்? ஏன்னா அவனுடைய ஜாதி வேற நம்ம ஜாதி வேற. உன் மாமனுக்கு தான் ஜாதி பேதத்தை பத்தி அக்கறை இல்லையா மேடா? மாமாவுக்கு அக்கறை இல்லன்னா ரவியோட அப்பா அம்மாவுக்கு? ஆமாமா, அதை இப்பவே தெரிஞ்சுக்கணும். என்ன சரி, ரவியோட அப்பா
அப்பா பேர் என்ன? ராம்சாமி பிள்ளை. சரி சரி நீ போய் ஒரு காகிதம் பேனா கொண்டு வா. ராம்சாமி பிள்ளைக்கு ஒரு தவால் எழுது. எதுக்கு? எதுக்கா? உனக்கு மூளை இல்லாத கன்றாவிக்கு. ஓஹோ ஏமா அவருக்கு தபால் எழுதுனா மூளைய வாங்கி லாரியில அனுப்புவாரா? வாய முடிட்டு எழுத தொலையாண்டா. சொல்லுங்க. மகாராஜ ராஜஸ்ரீ ராமசாமி பிள்ளை அவர்களுக்கு நமஸ்காரம் செய்து. நமஸ்காரம். உங்கள் குமாரன் ரவீந்திரன் சகவாச தோஷத்தினால் வேறு ஜாதி பெண்ணை கலப்பு மணம் செய்து கொள்ள தீவிரமாக ஏற்பாடு செய்து வருகிறார். சீதா சீதா என்னங்க கேட்டையா? உன் மகன் செய்த காரியத்தை என்னங்க? அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாசமா போச்சு. நீ அவனுக்கு அம்மா தானே? அவன் வேற ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். வேற ஜாதி பெண்ணையா? ஆமாண்டி ஆமா. அவன் சிநேகிதனா எனக்கு லெட்டர் எழுதிட்டான். நம்ம ரவி நமக்கு தெரியாம இந்த மாதிரியான காரியத்தை செய்யவே மாட்டான். நமக்கு தெரிஞ்சாதான் விடமாட்டோம். நல்லா தெரியுமே அவனுக்கு. ரவி உடனே வர சொல்லி லெட்டர் போடுங்க. அவனை விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அவன் என்னடி விசாரிக்கிறது? உடனே அவனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தந்தை கொடுத்துறேன். அவ்வளவுதான். என்னதான் பேச்சு பலமா இருக்கு. என்னம்மா விஷயம்? எல்லாம் நம்ம ரவி கல்யாண விஷயம்தான். செய்து விட வேண்டியதான். ஆனா இந்த காலத்து பசங்களுக்கு குடும்ப கஷ்டமே தெரியலையே. இத பாரு, எனக்குன்னு வந்து வாச்சிருக்கான ஒரு மாப்பிள, அந்த பய வேளா வேளைக்கு தின்னுட்டு வீட்டை விட்டு அசையாம குத்துக்கள்லாம் உட்காந்துருக்கான். ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கான். அதை வச்சுக்கிட்டு ஒரு வேலை வெட்டி தரக்கூடாதா? உடம்பு வளையவேனாங்க. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். அந்த பயலை கூப்பிட்டு ஏதா மனப்பய மருமவனே, வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு ஒழுங்கா இருந்தா இரு, இல்ல என்ன வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு கண்டிச்சு கேட்டுட்டேன். யாரு? நம்ம ரமதேவா? ஆமா. வந்துட்டீங்களே, வேலை கிடைச்சிட்டா? என்ன வேலை கிடைச்சிருந்தா பொல்ல பக்கமா வருவேன், திரு பக்கம்ல ராஜா மாதிரி வந்திருப்பேன். நீங்க இனிமே வேலைக்கே போக வேண்டாம், இங்கே இருங்க. உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ சொல்ற, நான் வீட்டுல இருந்தா வீட்டு சோம்பேறியம்மா, தெருவுல சுத்தனா தெரு சோம்பேறியம்மா. ஆமா சரோஜா, காலையில இருந்து நான் ஒன்றும் சாப்பிடல, பயத்தை பசிக்குது. ஏதாவது இருந்தா கூட சாப்பிடுவோம். என்னங்க என்ன மிளகாயா? நம்ம தோட்ட என்ன என்னப்பா? மிளகா அம்மா, நம்ம தோட்டத்துல வாஞ்சது என்ன திறமா இருக்கு பத்தியா? எல்லா அந்த பழகளை கொண்டு வையா. ஐயா ஏமா, அங்க வேண்டாப்பா. ஏமா? ஒண்ணு இல்லப்பா, அங்க அம்மா நிறைய எலிங்க இருக்குப்பா. எலி? எலிகளா? பரவாயில்லம்மா, மிளகாக்காரன் தாங்காம தும்மி தும்மி பிராணம் விட்டு வேண்டாப்பா, புள்ள வைக்கலாம். ஐயோ என்னப்பா இது? என்ன அப்படி பேச வேண்டி? போபா, அந்த முட்டையில இருந்து
ஏம்மா ஒண்ணு இல்லப்பா என்னம்மா ஒண்ணு இல்லப்பா இது வந்து உடம்பெல்லாம் எரியுதா உடம்பு எரியுது அதெல்லாம் ஒண்ணு கட்டுப்படியாவாது என்ன கலத்தையா குடிக்க போறேன் சும்மா என்னமா இது நெருப்பு பொட்டி இவர்கிட்ட மனுஷன் தெரியாம வந்துட்டா உயிர் விட மாட்டாங்க போல கிருஷ்ணா ஏ நின்ற ஜாலமடா
அப்பா கிட்ட இருந்து உடனே புறப்பட்டு வர சொல்லிருக்காரு. என்ன இது உன் தாமரை முகம் ஏன் இப்படி வாடி இருக்கிறது? ஆதவன் பிரிவை கண்டு அழகு தாமரை வாடுவது சகஜம் இல்லையா? நீங்கள் ஊருக்கு போவதா? உன் மனம் அடையும் வேதனையை விட என் மனம் ஆயிரம் மடங்கு அதிகமான வேதனையால் துடிப்பதை உன்னால் உணர முடியவில்லையா லட்சுமி? நீ மனோ தத்துவம் படிக்க வேண்டும் என்கிறாயே, என்ன பிரயோஜனம்? பிரேமையால் கட்டுண்ட இருவர் விலகிச் செல்லும் போது அவர்களது இரண்டு உள்ளங்களும் மிக மிக நெருங்கி உறவாடும். அதுதான் மனோ தத்துவம். நான் ஊருக்கு போனாலும் என் உள்ளத்தை உள்ளிலல்லவா விட்டுச் செல்கிறேன். வருந்தாரு, சீக்கிரத்தில் திரும்பி வந்து விடுவேன். ரயிலுக்கு நேரம் ஆயிடுச்சான், பெரிய யஜமா சீக்கிரமா வர சொன்னாங்க. வரட்டும். சார், இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறீங்களா? ஓ, ஐ அம் சாரி. ஏன் சார், இந்த வண்டி தஞ்சாவூருக்கு எப்போ போகுது? எர்லி மார்னிங் 5 o'clock போகுது சார். ஓ, ஆமாம், நீங்கள் தஞ்சாவூர் போகிறீங்களா? எஸ், தஞ்சாவூருக்கு பக்கத்தில்
ஒரு கிராமத்துல என் ஃப்ரெண்ட் வீட்ல கல்யாணம் அங்க போயிட்டு இருக்கேன் என்னங்க அது ரவி வந்த உடனே அவனையும் கலந்துகிட்டு கல்யாண ஏற்பாடு செய்யாம திடீர்னு இப்படி முடிவு செஞ்சுட்டு வந்துட்டீங்களே ஒரு நாள்ல என்ன காரியத்தை செய்ய முடியும் யார அழைக்க முடியும் எல்லாம் யோஜனை பண்ணிதான் செய்திருக்கு இந்த முகூர்த்தம் தவறுனா இந்த வருஷத்திலேயே வேற முகூர்த்தம் கிடையாது எது எப்படியானாலும் சரி நாளைக்கே இந்த கல்யாணம் நடந்து தீரணும் அவ்வளவுதான் அம்மா பாப்பா ரவி உன்னத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எதுக்கு அம்மா தந்தி கொடுத்தீங்க இங்க ஏதோ குடிமுடிக்கு போச்சேன் இல்ல அவசரப்பட்டு வந்தேன் முடி முழுகனாத்தான் வரவு போல இருக்கு ஏண்டா லீவ் விட்டு ஒரு வாரம் ஆச்சு உடனே ஊருக்கு வராம மெட்ராஸ்ல உனக்கு என்னடா வேலை அதுக்கு இல்ல லெட்டர் எழுதின போருமே எப்ப லெட்டர் எழுதுறது எப்ப தந்தி அடிக்கிறதுங்கிறது நீ எனக்கு சொல்லி தர்றியா நாளைக்கே உனக்கு கல்யாணம்டா நாளைக்கு இருக்கு கல்யாணமா நல்ல இடமா பார்த்து தான் முடிவு செஞ்சிருக்கோம் என்னம்மா இது எனக்கு சொல்லாம நான் கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நீங்க எப்படி முடிவு செய்யலாம் இதுல உன்ன கேக்கிறதுக்கு என்னடா இருக்கு நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த இடம் அந்த குடும்பத்துக்கு ஒரே பொண்ணு ரொம்ப அழகாவும் இருக்கா பேர் தேவகி இன்ன என்னடா வேணும் மன்னிக்கணும் நான் ஏற்கனவே ஒரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் வாக்க டேய் என்ன பாறா கல்யாண விஷயத்துல நாங்க மட்டும் உன் அபிப்ராயத்தை கேட்கலன்னு சொல்றியே இப்ப நீ மட்டும் எப்படிடா எங்களை கேட்காம வாக்கு கொடுத்த ஏண்டா பேசாம நிக்கிற பதில் சொல்லண்டா கல்யாணத்தோட சுகதுக்கங்களை அனுபவிக்க வேண்டியவன் நான் தானே அதனால தான் சொல்றேன் துன்பத்தை அனுபவிக்காதேன் உலங்கோத்திரம் தெரியாத ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டாராம் இல்ல வாக்கு அப்பா சீ வாய மூடுறேன் ஏண்டி பேசாம நிக்கிற போய் சொல்ல அவனுக்கு நான் சொல்றது கேளப்பா நாங்க உனக்கு கெடுதல் செய்வோமா நீ இந்த கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள்ளப்பா என்னம்மா நான் அந்த பெண்ணை கல்யாணம் செய்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டம்மா அம்மா நீ ஏன் சொல்லு கொடுத்த வாக்கு மீறலாமா நாளைக்கு இந்த கல்யாணத்தை நடத்துறேன்னு நானும் தான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப உன் இஷ்டத்துக்கு சமைச்சிட்டு நாளைக்கு எங்க வரும் என்ன ஆகிறது இந்த அர்த்தம் இல்லாத கௌரவத்துக்காக என்ன நம்பி இருக்க ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்ய சொல்றீங்களா நாளைக்கு மறுபடியும் அவ முகத்துல நான் முழிக்க முடியுமா நீ ஏண்டா மறுபடியும் அவ முகத்துல முழிக்க போற அவளை அடியோட மறந்துட்டு மறுவேல பாரு அவனுக்கு மேல ஆத்திரப்படுறீங்க பேசாம இருங்க நீங்க சொல்ற பண்ணியும் அவன் கட்டிக்கலாம் அம்மா முடியாதம்மா முடியாது கேட்டியாடி இப்ப நீ நானும் அவனுக்கு முக்கியம் இல்ல இந்த பையன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காம போய் நம்ம மானவ மரியாதை இழக்கிறத விட பேசாம ரெண்டு பேரும் தூக்கு போட்டுக்கிட்டு உன்னால எங்களுக்கு இந்த முடிவு தானே வரணும் உன்னை பெத்து வளர்த்து பாதுகாத்து படிக்க வச்ச நாங்க உனக்கு பெருசா தெரியலையே போன இடத்துல சில நாள் பையனை பெண் உனக்கு பெருசா போயிட்டா அம்மா இதோ கடைசியா சொல்றேன் உனக்கு தாயும் தகப்பனும் வேணுமா இல்ல நீ பிரியப்படுற பெண் வேணுமா ரெண்டு ஒண்ணு முடிவு பண்ணு ரவி ரவி ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டப்பா நான் சொல்றதை கேளுனேன பத்து பேருக்கு முன்னால என் மானத்தை வாங்காதடா இது கையில் உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்க நினைச்சுக்கடா ரவி ரவி அப்பா சேகர் நீதான் உண்மையான சிநேகிதன் தூர பிரயாணத்தை கூட பொருட்படுத்தாம கல்யாணத்துக்கு வந்து கலந்துகிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷம் முகூர்த்த வேலை மறுகடிச்சு பொண்ணு அழைச்சிட்டு வாங்க கோபு எனக்கு மரியாதை இருக்கட்டும் முதல்ல நீ அங்க போய் ஆக வேண்டியது கவனி சரி நான் கவனிச்சு என்ன பெரியம்மா இன்னும் ஆகல அம்மா பார்வதி தேவகி பார்த்தியா எவ்வளவு அழகா இருக்கு என்ன யோசிக்கிற நிறுத்துறா
நம்ம மோசம் பண்ண பாக்குறாங்க, ஏமாத்த பாக்குறாங்க, எல்லாம் மோசம். ஒரு வார்த்தை கூட உண்மை கிடையாது. வரதட்சணை பணத்துல 500 ரூபாய் குறைச்சுக்கிறான்ல, சொன்ன பிரகாரம் மொத்த பணத்தையும் கீழே வச்சாதான் தாலி கழுத்துல ஏறும். இல்ல கொடுத்துருவாங்க ஐயா. வரதட்சணை பணம் எங்க போகுது? இதுக்காக முகூர்த்த நேரத்துல கல்யாணத்தை நிறுத்துறதா? ஆமா, நான் நிறுத்தத்தான் நிறுத்துவேன். மாமா மாமா, இந்த அழகான பொண்ணு கிடைக்கலனா என் பிள்ளைக்கு வேற பொண்ணு கிடைக்காதா? புது ரிஸ்ட் வாட்ச் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பழைய சுண்ணாம்பு கரண்ட பத்தியா கொண்டு வந்து கொடுக்குறேன். இது உங்களுக்கு நியாயமா? உங்களுக்கு எந்த வகையிலும் குறை வைக்க கூடாதுன்னு என் வீட்டு கூட விற்க தயாரா இருந்தேன். ஆனா அதை வாங்கறதுக்கு தான் யாரும் முன் வரல. சொல்றது வாடா போலாம். ஐயா, நீங்க எல்லாம் பெரியவங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே. ஒரு இளம் பெண்ணின் வாழ்வு முக்கியமா, கேவலம் பணம் முக்கியமா? நீங்களே சொல்லுங்க. தன் தங்கையின் வாழ்வு செழிக்கணும்னு இவன் எவ்வளவு நாளா பாடுபட்டிருப்பான் தெரியுமா? அத்தனையும் ஒரே நிமிஷத்துல நிர்மூலமாக்குறது நல்லதா? தன் சகோதரி மேல இருக்கிற பாசத்தினால உங்க காலை கூட பிடிச்சு கெஞ்சான். கொஞ்சம் தயவு செய்து கருணை காட்டுங்க. ஆமா, காலையும் பிடிப்பான், கழுத்தையும் பிடிப்பான், பணத்தை கொடுக்காம ஏமாற்றத்துக்கு எது வேணுமானாலும் செய்வான். அட போய்யா, நீ நியாயம் பேச வந்துட்ட. சரி, ஒரு 2 நாள் தவணை கொடுங்க. அவன் கொடுக்க வேண்டிய பணத்தை நானே கொடுத்துறேன். ஆமா, அவன் கொடுத்துட்டா மிச்சத்தை நீ கொடுத்து கிழிக்க போற. ஏன்டா நிக்கிறீங்க? வேல போறோம். மாமா 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 மாமா! கோபு கோபு, எழுந்து, நான் சொல்றத கேளு. நீ படிச்சவன், மேல்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை விட்டுட்டு இப்படி பச்சை புள்ள படம் அழலாமா? இவனுங்க போனா போகட்டுமே, வேறொரு மாப்பிள்ளை கிடைக்காமலா போயிடுவான். என் மானமே போச்சு சேகர், என் தங்கையோட வாழ்வே சிதறி போச்சு. முகூர்த்த வேலையில கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்னா என் தங்கையை அவன் கட்டிக்குவான் சேகர். இனிமே நாங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது ஆத்திலேயாவது பாத்தியாவது விழுந்து சாவரது தவிர வேறு வழியில். கும்பு, 4 பேர் முகத்துல எப்படி விழிப்போம் சேகர்? இனிமே என் தங்கையை கட்டிக்க எவன் முன் வருவா சேக? எவன் வருவா சேக? கோபு கோபு, அதேறிப்படாதே. நான் ஒரு யோசனை சொல்றேன். உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த முகூர்த்தத்திலேயே உன் தங்கையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமாகவா சேகர்? உண்மையாகவா? எனக்கு அத்தனை பாக்கியமா? என் தங்கைக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமா சேகர்? என்னால இதை நம்பவே முடியலையே. இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் உங்ககிட்ட நான் போய் சொல்வேனா? சேகர், உன்னை போல ஒரு உண்மையான நண்பன் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்கிறேன் சேகர். எங்களை வாழ வச்சு, எங்க மரியாதையை காப்பாத்திட்டேன், எங்களை 10 பேர் நடுவில் மனுஷனாக்கிட்டேன் சேகர். என் தங்க பார்வதி எவ்வளவோ புண்ணியம் செய்தவன். வா சேகர், வா, வந்து உட்கார். டேய், வாசுகிறா, வாசுங்க. பொம்மலாட்டம் இது நம்பிடுவாய் மனிதா, மனிதா நம்பிடுவாய் மனிதா.
அந்த பொம்மையில் நீ ஓர் பொம்மையடா, இது உண்மையடா மனிதா, இதை உணர்ந்து பாராய் மூடா. மறுநிமிஷத்திலே என்ன ஆகுமோ மாயா உலகின் ஓட்டம், ஆட்டு மந்தையடா நம் கூட்டம், நரி வந்து விட்டால் திண்டாட்டம். பெரும் விந்தையடா இந்த உலகம், வேதமற்ற கல்யாண மேடையும் நாடக மேடையடா, இவையாவும் நான் முகலீலையடா, உன்னையே நம்பிடாதடா மூடா. பொம்மலாட்டம் இது, பொம்மலாட்டம் இது, நம்பிடுவாய் மனிதா, மனிதா நம்பிடுவாய் மனிதா, அந்த பொம்மையில் நீ ஓர் பொம்மையடா, இது உண்மையடா மனிதா, இதை உணர்ந்து பாராய் மூடா. நினைவில் நீந்திடும் பயணம் யாவுமே நிலையில் சேர்ந்து விடுமா, நிலையில் சேர்ந்து விடுமா, வழியினிலே என்னென்ன நேருமோ வரும் விதி மாறிடுமா, மனிதா வாழ்வு நிரந்தரமா, மறையும் வானவில்லடா மனிதா. மனித பிரயத்னம் வெற்றி அடைந்தால் பகவான் ஏது உலகினிலே, மறந்தே நீயும் சகட வாழ்விலே மாறி மாறி ஓடாதே, மதியே இழந்திடாதே, மனோரதம் செல்லாதே, மதிமயங்கியே கொள்ளாதே. Mm-hmm.
கேட்டீங்களா எவ்வளவு பெரிய பயங்கரம் நடந்துடுச்சு உங்க அப்பாவுக்கா ஏன் எங்க அப்பாவுக்கு ஏன் நடக்கணுமா நம்ம ரவியோட கல்யாணத்துக்கு அவங்க அப்பா அம்மா போனாங்கல்ல அந்த ரயில் கவுந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்களாம் நல்ல காலம் கல்யாணம் மாப்பிள்ளையும் பொண்ணும் தப்பிச்சிட்டாங்களாம் எவ்வளவு அருமையான சான்ஸ் போச்சு இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பாவும் போய் அந்த ரயிலே வந்து ஏன் எங்க அப்பாவும் சாகணும்னு சொல்றீங்களா ஐயோ நான் அப்படி சொல்றேனா உங்க அப்பா தான் அடிக்கடி சொல்லுவாரு பத்து பேரோட செத்தா பரலோக பிராப்தி கிடைக்கும்னு அத மாதிரி இவருக்கு ஒரு பிராப்தி கிடைக்க வேணாமா அதுக்கு ஐயோ எங்க அப்பா வந்துட்டாரு நீங்க எங்கயாவது போய் ஒளிஞ்சிருங்களே எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது அந்த பழைய கடையில போய் ஒளிஞ்சீங்க மழகா முட்டு அப்போ வெந்நீர் ரெண்டாக்கு போங்க ஏன்னா மறுபடியும் நெருப்பு கருப்பு வச்சு பொசுக்கி என்ன உரிச்சு ஏதாவது பதார்த்தம் செய்ய போறீங்களா சொன்னா கேளுங்களே வந்துட போறேன் ஒண்ணு வேணாம் நான் கொள்ளக்காரத்து வந்துட்டு போயிடுறேன் என்ன இப்படி கொல்ல பக்கம் போயிடுறேன் நான் போன பிறகு போய் கதவு தந்துடு சரியோ அப்பா அவருக்கு உத்தியோகம் கிடைச்சிருச்சு என்னையும் கூட கூட்டிட்டு போகணும்னு வந்திருக்காரு நான் போயிட்டா உங்களுக்கு யாருப்பா சமையல் பண்ணி போடுவா என்ன உத்தியோகம் மாப்பிள ஏன் கூச்சப்படுற சத்தம் போட்டு சொல்ல தாசில்தார்ப்பா தாசில்தார் ஆமா முழகா தாசில்தார் இல்ல முழகா தாசில்தார் முழகா தாசில்தார் ஆமா அது என்ன அது என்னன்னா தேவைக்கு அதிகமா யார் இடத்துல முழகா இருக்குதோ அவங்கள உடனடியா போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜெயில தள்ள வேண்டியதுதான் என்னுடைய டியூட்டி இப்போ உதாரணமா நம்ம வீட்டுல ஒரு கூட முழகா இருந்தா போதும் உங்களை உடனே ஜெயில தள்ளிடுவேன் அப்பதான் எனக்கு ப்ரமோஷன் நம்ம வீட்டுல ரசத்துல கூட முழகா போடுறது இல்லையே சொல்லமா ஆமாப்பா மாமா உத்தியோகத்துக்கு இப்பதான் சேர்ந்திருக்கிறேன் ஆரம்பத்திலே ஒரு கேஸ் பிடிக்கலன்னா பெருத்த அவமானம் நினைச்சா முடியும் காலையில போய் வேலை வாங்கிட்டு வந்திருக்கேன் மாலையில கான்சல் பண்ணா அது நல்லா இல்ல அப்படியா சரி அப்போ மாமாவுக்காக நான் உடனடியா அந்த வேலையை கான்சல் பண்றதா இருந்தா அவனுக்கு அட்வான்ஸ் 500 ரூபாய் கொடுக்கணும் 500 ரூபாய் அந்த வேலையை நீங்க விட்டா போதும் மகனை எப்போ வரவழைச்சாருங்கிறத பத்தி ஊர்ல யாருக்குமே தெரியாது இருந்துதான் யாரு என்னையே செய்ய முடியும் என்னவோ அவர் சாக வேண்டிய காலம் நெருங்கி போச்சு மகனை அதை கோவிச்சுக்கிட்டு இப்ப குடும்பத்தையே ஏன் கிட்ட ஒப்பிடுச்சுட்ட ரவி ஆனதென்னமும் ஆயி போச்சு இனி வருந்தி என்ன பிரயோஜனம் மேலே நடக்க வேண்டியது பாரு அதுதான் ஒரு ஒரு பெண்ணுங்க வர நேரம் கெட்டதா இருந்தா இப்படிதான் ஆகும் பொம்பளை தான் சேர்ந்து மகாநாடு கூட்டிட்டீங்களா போவீங்களா ஏம்மா கவலைப்படுற அன்பும் ஆதரவும் காட்ட நாங்க இருக்கோம் பையன் ரொம்ப நல்லவன் உன் அதர்ஷ்டத்தினாலதான் அவன் உனக்கு கிடைச்சான் உன் மாங்கல்ய வரம் பரிபூர்ணமா இருக்கு அதனாலதான் உன் புருஷன் பழச்சது அதை நினைச்சு சந்தோஷப்படும் மரகதமே மணியே
Yeah.
பாக்யசாலி அல்ல எங்க அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுலயே இருந்து போயிட்டாங்க எங்க அண்ணாவும் நீங்களும் ஆத்ம நண்பர்களாச்சே எங்க அண்ணா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலையா உங்க அண்ணாவா ஏன் இப்படி ஆச்சரியப்படுறீங்க ஒண்ணுமில்ல அவன் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை ரயில் விபத்திலிருந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு கல்யாண சமயத்துல நீ என்ன பாத்தியா எப்படி பாக்குறது தாலி கட்ட சமயத்திலே தகராறு வந்து சம்பந்தி வீட்டார கோவிச்சுக்கிட்டு போனதுனால நான் அவமானத்தாலும் துக்கத்தாலும் முழுகி போய் அப்படியே உட்கார்ந்துட்டேன் ஆத்துலயாவது குளத்திலேயாவது விழுந்து உயிரை விடலாம் என்று முடிவு செய்யறப்போ தெய்வம் போல நீங்க வந்து என்னை கல்யாணம் செய்துக்கிட்டீங்க அப்போ என் பேர் கூட உனக்கு தெரியாதா இப்ப தெரியும் ஆமாப்பா அவ பேரு தேவகி இல்லையா பார்வதியா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா என்னங்க என்னங்க இங்க முக்கியமான வேலையா இருக்கிறேன் மாப்பிள போய் என்ன எப்ப பார்த்தாலும் அவ கூட பேசிக்கிட்டே இருக்க சொல்றாப்பா பேசிக்கணும் இருக்கும் போய் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆமா நாம ஏன் போய் பேசணும் அவ புருஷன் எங்க அவங்க கிட்ட பேசிட்டுமே அவங்க எப்படி பேசுவாங்க ஏன் அவர் மதுரை செவத்துக்கு கண்டாண்ட இருக்காரா இல்ல வந்து ஆகலையா அதுக்கு பெரியவங்க ஒரு நாலு நட்சத்திரத்தை பார்த்து ஆமா அம்மா நான் போய் ரவியை கண்டு பேசிட்டு வர்றேன் சரிப்பா அப்பா மாப்பிள மாமா நான் நோட்டுமா இத ஒரு கசகு கசக்கி போட்டு இத கசகி போடுறமா ஒன்னு கசக்கி போட சொன்னா நானா நான் கசக்கி போடுறதா அடச்சே இந்த வீட்டுல வேலைக்காரன் மருமங்கிற கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம போச்சு காலமுக்குங்கிறாரு துணியை கசக்கி போடுங்கிறாரு இன்னும் கொஞ்ச நாள் போனாக்க சகரம் பண்ணி விட்டுறான் பாரு போல இருக்க ஏது ஏது இந்த வீட்டுல மருமகனா இருக்க கொஞ்சம் கூட லாயக்கு இல்ல இந்த இடத்த விட்டு போய் நான் சுதந்திரமா ஏதாவது ஒரு கடை ஒண்ணு வைக்கல வா ரவி வா ஒண்ணு பக்கத்தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எதுக்கு ஒண்ணுமில்ல ஆனது ஏதோ அவசங்கன மாதிரி ஆயிடுச்சு அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு நல்ல முகூர்த்த நாளை பார்த்து சாந்தி முகூர்த்தத்தை வச்சுட்டா
அந்த பெண்ணு என் மனைவி இல்ல மாமா. என்ன? ஆமா, இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் வந்தேன். உக்க உக்க, உன் மனைவி இல்லையா? உண்மையாகத்தான் சொல்றேன். என் இஷ்டத்துக்கு மாறா நடந்த கல்யாணமானதுனால் மனப்பந்தில் என் மனைவி முகத்தை நான் பார்க்கவே இல்லை. ரயில் விபத்துல தப்பி நான் பார்க்கிறப்போ என் பக்கத்துல இந்த பெண்ணு மனக்கோலத்தோட கிடந்தான். முதல்ல நான் இவளை என் மனைவின்னு தான் நினைச்சேன். ஆனா இவ பேரு பார்வதியம், என் மனைவி பேரு தேவகி. தேவகிக்கு அப்பா அம்மா தவிர வேறு யாரும் கிடையாது. இவளுக்கு அண்ணாவை தவிர அப்பா அம்மா கிடையாது. அப்படியா? அந்த பொண்ணோட புருஷன் யாரு, என்ன பேருன்னு கூட அவளுக்கு தெரியாத? தெரியாதான். அவ கூட அவ புருஷ முகத்தை பார்க்கவே இல்லைங்கிறான். பெரிய குழப்பமால போயிடுச்சு. இந்த உண்மை தெரிஞ்சா அந்த பொண்ணோட கதி என்ன ஆகும்? அதுக்கு தான் நானும் பயப்படுறேன். இப்ப உண்மை வெளியில தெரிஞ்சா அந்த பெண்ணு அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்குவா. அந்த பாவம் நன்னை விடாது. இப்ப இதுக்கு என்ன செய்யறது? இந்த பட்டுக்காட்டுல உண்மையை மூடி வைக்க முடியாது. ஆகையினால நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? ஆமா. உனக்காக நான் எதுவும் செய்ய தயாரா? மதராஸ்ல எனக்கு ஒரு வீடு இருக்கு. நீங்க குடும்பத்தோட பார்வதியை கூட்டிக்கிட்டு அங்கே போயிடுங்க. நானா? ஆமா, செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க ராமு வேலை விஷயமா கூட நான் சிபாரிசு லெட்டர் தரேன். இதுக்குள்ள நான் போய் பார்வதி பந்துக்கள் யாரு, புருஷன் யாரு, எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் மதராஸ் வந்துடுறேன். சரி. இந்த விஷயம் உங்க ராமு சரோஜா யாருக்கும் தெரியக்கூடாது. இன்னைக்கே புறப்படணும். அந்த அதிர்ஷ்டத்திலேயாவது எங்க வீட்டுக்காரருக்கு வேலை கிடைச்சா அதுவே போதும். ரவி வார்த்தையை தட்ட முடியாமத்தான் உனக்கு இந்த ஸ்டோர் மஸ்தா வேலை கொடுக்கறேன். வேலையை சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமும் நஷ்டமும் தான் ஏற்படும். என்னப்பா புரிஞ்சுதா? எனக்கு இந்த பக்கம் சத்த கட்ட இப்ப சொல்லுங்க. வேலைய சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்கணும், இல்லைன்னா கஷ்டமும் நஷ்டமும் தான் ஏற்படும். ஆமாமாமா, கஷ்டமும். யாரு யாருக்கா? கம்பெனிக்கு தாப்பா. சார், இன்னைக்கு சரக்கெல்லாம் வந்துடுச்சு. எல்லாம் வந்துடுச்சா? ஆமா. இந்தாப்பா இதான் உங்க சீட். மற்றபடி உங்க டியூட்டி என்னன்னுங்கறத ஹெட்மாஸ்டர் வந்து விளக்கமா சொல்வார். எஸ் சார். ராமு, எஸ் சார். முக்கியமா என்னன்னா இந்த ரூம்ல அந்நிய ஆட்கள் யாரும் பிரவேசிக்காதபடி பாத்துக்கணும். எஸ் சார். ஜாக்கிரதை. யாரடா முட்டாங்கண்ணே?
அந்த டேபிளுக்கு அடியில பூந்து கிடந்த டபுள் முட்டாள். ஏண்டா கால பிடிச்சு இழுத்த டிரிபிள் முட்டாள். யாரா முட்டாள்? டாய் ஏ முட்டாள் 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 என்ன சொன்னேன்? முட்டாள் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? பரவாயில்ல, அத பத்தி என்ன? இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு தேதியா? இப்ப இப்ப இப்பவா இன்னைக்கு மணி என்ன? இப்ப என்ன ஆமா என்ன இல்ல மணி, யார் தெரியுமா ஆபீஸ்ல உதவி முஸ்தாவா வேலைக்கு சேர்த்திருக்கு. ராமு இவர் யார் தெரியுமா? இவர் தான் ஹெட் குமஸ்தா. நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல ஒத்துமையா வேலை பார்க்கணும், தெரியுதா? பட்டணம் கட்டப்படாது. ஏய் இப்படி வா. தலையில எழுத்து சுகமா வாழ வழி தெரியாதவங்களுக்கு என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன தெய்து? ஏமா நீ இப்படி எதையோ பருகொடுத்த போல உட்காந்துட்டு இருக்கிறது நல்லா இருக்கா? இப்படி எத்தனை நாளும் உங்க அப்பாவை வேதனை அடைய வைக்க போற? அப்பாவை நான் வேதனைப்பட வைக்கிறேனா? பின்ன என்ன, நீ சந்தோஷமா நிம்மதியா இருந்தாத்தானே அவருக்கு ஆனந்தம் எல்லாம். நீ இப்படி கண்ணை கசிக்கிட்டு இருந்தா அவர் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாரு. எங்க எழுந்துருமா, காசு சாப்பிடவா? உலகமே தெரியல எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க. கிராமத்துல இருக்கிறவங்க எப்பவும் தங்க பிள்ளைங்களை கட்டு திட்டத்தோட தான் வளர்ப்பாங்க. கட்டு திட்டம்னா காலையும் கையும் கட்டி காவலியா வச்சிருப்பாங்க. அவனை பத்தி கனவு கண்டுகிட்டு இருக்கிற இந்த பெண்ணுக்கு ஒரு கடுதாசி கூட எழுத முடியாது. நல்லா சொன்ன, பெற்றவங்களை விட அவன் மேல அதிக உரிமை உங்களுக்கு தான் இருக்கா பல பேசுறீங்களே. சவாலுக்கு தவறுனு பேசாம இருக்காவா என்னமோ? அப்படின்னா? அப்படின்னா பெற்றவங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா உனக்கு எப்படி தவறு எழுதுவான்? போதும் அத்தை, உங்க ஆசீர்வாதம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் அமோகமா இல்லைன்னா ரவியோட போட்டோவை தூக்கி அறிய உனக்கு மனசு வருமா? ரவி போட்டோவா? இதோ ரவி போட்டோவே தான், மாடியில இருந்து தெருவில் வந்து விழுந்தது, உடனே நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். நீ மட்டும் சரின்னு சொன்னா இந்த போட்டோவை உடனே அவருக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுறேன். ரவியோட அட்ரஸ் எங்கிட்ட தான் இருக்கு. லட்சுமி லட்சுமி அண்ணா வீடு அண்ணனும் தங்கையும் தவிர வேறு யாரும் சொந்தக்காரன் இந்த ஊர்ல கிடையாது. சரி, அந்த மாப்பிள்ளையோட ஊர் பேராவது தெரியுமா? விவரமா தெரியாதுங்க. மாப்பிள்ளை பேரு சேகர்னு சொன்னாங்க. மதுரையில டாக்டர் வேலை பார்க்கறதாகவும் பேசிக்கிட்டாங்க. மதுரையிலையா? அவர் வீடு எங்க இருக்கு தெரியுமா? டாக்டர் சேகருங்களா? ஆமா, இங்க இல்ல பக்கத்துல தான் இருக்காரு, போய் பாருங்க. நமஸ்காரம், டாக்டர் சேகர் இருக்காரா? இல்லையே, மதராஸ் போயிருக்கான். நீங்க யாரு? எனக்கு அவரை தெரியும். அப்படியா, உட்காருங்க. வேற ஒண்ணும் இல்ல, எங்க ஊர் பெண்ணு தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என் பிள்ளையா?
அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. உங்களுக்கு சொல்லலையோ என்னவோ, அந்த கல்யாணம் அகஸ்மாத்தா நடந்தது. நல்லா இருக்கு. என் பிள்ளை எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதாவது. நான் 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இஷ்டப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. அப்படி கல்யாணம் நடந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா நீங்க நினைக்கிற டாக்டர் வேற யாராவது இருக்கலாம், என் பிள்ளை இல்ல. அப்போ வேற யாராவது டாக்டர் சேகர் இருக்காங்களா? எனக்கு எப்படி தெரியும், யாரையாவது கேட்டு பாருங்க. அம்மா வந்துட்டியா சந்திரா? நீ போன காரியம் எல்லாம் நல்லா நடந்ததா? எல்லாம் நல்லா நடந்ததுமா. இப்பதான் உன்னை தேடிட்டு யாரோ ஒரு பையன் வந்துட்டு போறாப்பா. யாரு யாருன்னு எனக்கு என்ன தெரியும். டாக்டர் சேகர் இருக்கிறான்னு கேட்டா என்ன சமாச்சாரம்? எங்க ஊர் பெண்ணதா அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படின்னா என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே ஐயா. நீ கேக்குற டாக்டர் வேற யாராவது இருக்கலாம், போய் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அது போகட்டும், நீ சாப்பிடலாமா. அம்மா ஏம்பா? அந்த துர்பாகியசாலி நான் தான் அம்மா. அவன் தேடி வந்த டாக்டர் நானே தான். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. இதோ இந்த படத்தில் இருக்கிறானே, இந்த நண்பனின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக, அவன் தங்கையின் வாழ்வை பூரணமாக்குவதற்காக அவளை நான் மறந்து கொண்டேன். சந்தர்ப்பத்தாலும் சூழ்நிலையாலும் பெற்ற தாய்க்கு கூட தெரியாமல் மனமகனானே. அந்த மங்கையோடு வந்து உன்னிடம் உண்மையை சொல்லி உன் ஆசீர்வாதத்தை பெற நினைத்தேன் அம்மா. உன் ஆசீர்வாதத்தை பெற நினைத்தேன். பாடும் விபத்து அவர்களை பழி வாங்கிவிட்டது. இதை உன்னிடம் சொல்லி உன் மனதை நோகச் செய்ய விரும்புகிறேன். என்னை மன்னித்து விடுங்க அம்மா, மன்னித்து விடுங்க. வருத்தப்படாதே, வருத்தப்படாதே. அவங்க ஆயுசு அவ்வளவுதான், தலையெழுத்த மாத்த யாரால முடியும். நீ அதையே நினைச்சுக்கிட்டு விசாரப்படாதே. நடந்ததை மறந்துடு. எப்படி அம்மா மறக்க முடியும்? என் இதய ஏட்டிலே இந்த நிகழ்ச்சி அழுத்தமாக எழுதப்பட்டு விட்டது அம்மா. உன்னாறினாலும் மடு அழியாதம்மா. நல்லா இருக்கும் பேச்சு. செத்தவங்களோட மத்தவங்களும் சாக முடியுமா என்ன? என்னமோ நடந்தது நடந்து போச்சு. என் பேச்ச கேட்டு நீ சீக்கிரமா இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கப்பா. நானா? எனக்கு இன்னொரு கல்யாணமா? வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அப்போ சன்னியாசி ஆடி போறியா? ஏன்பா நீ இப்படியே இருந்தா என் மனசு நிம்மதி இருக்குமா? நீ குடியும் குளுத்தமுமா இல்லன்னா நான் இந்த வீட்டுல இருந்து என்ன பிரயோஜனம்? சரி, நான் எங்கேயாவது காசியோ ராமேஸ்வரமோ போறேன், அப்புறம் உன் இஷ்டப்படி செய். உன் புருஷனுக்கு வேலை கிடைச்சதுலே உனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்காதா பார்வதி? அவர் வேலை இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தப்போ எங்க அப்பா அவர் கேவலமா பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ எங்க வீட்டுக்காரர்கிட்ட எங்க அப்பாவுக்கு ரொம்ப மரியாதை. உன் புருஷன் வந்துட்டார். ஆபீஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஆபீஸ் ஆபீஸ் பெரிய கட்டடம் மாமா, அதை சுத்தி 4 பக்கத்திலையும் ஜன்னல், எங்க பார்த்தாலும் ஃபேன், சிலி 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 சிலின்னு காத்து, பர்னிச்சர்ஸ் என்ன டேபிள்ஸ் என்ன. ஆனா ஒரே ஒரு குறை, அங்க மட்டும் ஒரு கட்டில் இருந்தது. அழகா ஒரு வாரத்துக்கு நிம்மதியா தூங்குவேன். மாப்பிள்ள, நீ நாளைக்கு நீங்க போகும் போது என்னையும் கூப்பிடுங்க, நான் வரேன். ஏன் மாமா? நான் வந்து தாளாடுறேன், நீங்க நிம்மதியா தூங்கலாம். வேலையை பத்தி காட்டா வர்ணிக்கிறாரு. ஓஹோ, வேலையை பத்தி கேட்டீங்களா? ஆமா. அதை ஏன் கேக்குறீங்க? மூச்சோட நேரம் இல்ல, உட்கார்ந்து மூச்சை விட்டுக்கிட்டு சொல்லு. மாமா, ஆபீஸ்ல என்னுடைய உத்தரவு இல்லாதபடி ஒரு பொருளை கூட ஒருத்தர் வெளியே எடுத்துட்டு போக முடியாது, உள்ளேயும் கொண்டாந்து வைக்க முடியாது. ஆமா, கூர்க்கா உத்தியோகம் போல இருக்கு. இல்ல இல்ல, அதை விட கொஞ்சம் மேலான உத்தியோகம் தான். என்னது என்னது கேக்குறீங்க? அதாவது அசிஸ்டன்ட் கிளார்க். பேரே இவ்வளவு நீளமா இருக்கும் போது உத்தியோகம் பெருசா தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்? ஏப்பா தொண தொணன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவர் வேலையில இருந்து அழுத்து போய் வந்திருக்காரு.
நீங்க எந்திரீங்க நான் காபி போட்டு வரேன் சரி ஆமா குளிக்க வெந்நீர் போட்டு இருக்கிறியா வெட்டி பய உன் புருஷன் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை நமக்கு அக்கறை இருந்தாதானே அவங்களுக்கு நம்ம மேல அக்கறை இருக்கும் புருஷனுடைய சுகதுக்கத்துல பாதி பங்கு நம்முடையது அந்த இதயம் மலர்ந்தாதான் நம்ம வாழ்வு மலரும் பார்வதி ஒன்னு சொல்றேன் கேள் நம்ம கிட்ட இருக்கிற இளமையும் அழகும் என்னைக்கும் சாஸ்வதமானதல்ல தாய்மைங்கிற ஸ்தானம்தான் சாஸ்வதமானது நாம செய்யற தூய்மை கலந்த அந்த சேவையில புருஷன் தன்னை மறந்து குழந்தையா மாறிடுவார் தெரியுமா கிராமத்துக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் ரவி வந்துட்டா சௌரியமா இருக்கும் ரவி எதுக்கு மாமா இந்த சின்ன பொண்களை ஆம்பளை துணை இல்லாம தனியா எப்படி வீட்டுல விட்டுட்டு போறது வாஸ்தவம் தான் ஆம்பளை துணை அவசியம் தேவைதான் ஏமாமா நீங்க யாருகிட்ட பேசுறீங்க அப்ப நான் ஆம்பளை இல்லையா உனக்கு என்ன இந்த சந்தேகம் அப்ப நான் என்ன பொம்பளையாங்கிறேன் ஒரு திறம் வந்தா சரி ஓஞ்சி என்ன சொன்னீங்க திருடானா வர சொல்லுங்க ஒண்டிக்கு ஒண்டி நிக்க சொல்லுங்க கைய பாத்தீங்களா கைய வடகடா பெரிய பயில்வாணி ஓஹோ திருட்டு மாமா இல்ல அதனால நான் சும்மா விட்டேன் அப்ப நமக்கு கவலை இல்ல ஏன் மாப்பிள அப்ப நான் வரட்டுமா புறப்பட போறீங்களா உடனடியா புறப்படுங்க போங்க தொலைஞ்சா போதும் நாய் போச்சு நமக்கு தகுந்த நாளே நாளும் நல்ல நாள் இன்று நமக்கு தகுந்த நாள் ரெண்டு பேரு தானே ஜோறு இங்க யாரும் இல்ல பாரு நாளும் நல்ல நாள் இன்று நமக்கு தகுந்த நாளே ஏகாந்த சோலையிலே இடையிலே ஒரு வேலி என் மாமன் என்னை கண்டால் சீருவதே ஜோலி மாமன் என கண்டால் சீருவதே ஜோலி நாளும் நல்ல நாள் இன்று நமக்கு தகுந்த நாளே பேசிடவா கல்யாணமாச்சு விளையாட்டு பெண்ணை போல பேசுவதா பேச்சு ஐ லவ் யூ மை டார்லிங் ஐ லவ் யூ திருப்பி கொஞ்சம் காட்டு மறைமுகமா பார்க்கிறானே மன்மதனே ஓட்டு மறைமுகமா பார்க்கிறானே மன்மதனே ஓட்டு தந்திரத்தால் தேங்காயும் விழுந்திடுமா மாமா மந்திரத்தால் மாங்காயும் விழுந்திடும் சரி வாமா விழுந்திடும் சரி வாமா நல்ல நாள் இன்று
நமக்கு தகுந்த நாள் ரெண்டு பேரு தானே ஜோறு இங்க யாரும் இல்ல பாரு நாளும் நல்ல நாள் இன்று நமக்கு தகுந்த நாள் என்னங்க ஏன் இப்படி கையெல்லாம் உதறது என்னங்க இது தீயா எங்க ஒன்னையும் காணமே ஏன் இப்படி பயப்படுறீங்க என்னங்க ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்லைங்க ஒண்ணு ஒண்ணு இல்லைங்க ஒண்ணு பெரிய சங்கடமா போச்சு இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் இங்க ஒருத்தர் இல்லீங்க ஒருத்தர் இல்லையா ஒருத்தர் இல்லையா அதான பாத்து திருடனாவது இங்க வர்றதாவது இடம் பார்த்துதான் பயந்துருக்கும் வேற ஒண்ணும் இல்ல இனிமே இந்த கட்டுல உட்காரவே படாது ஐயோ உட்காரப்படாது சரோஜா சீக்கிரம் ஒடியாந்து ஒடியாந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லவா சும்மா வா இவ்வளவு பெரிய வீட்டுல திருடனாவது அங்க யாரும் இல்லைங்க நீ யாரு எங்க வந்த மரியாதை படையிலா போலீஸுக்கு போன் பண்ண போலீஸ் உன் புருஷன் கருத்து நீங்க யாரு இல்லையா அந்த கட்டி எடுக்க சொல்லு அவருக்கு வாழ்ந்த கொடுத்துடுவோம் அப்படி வா வழிக்கு நகையெல்லாம் காட்டி கொடுக்க புதுல குத்தியாச்சு அந்த நகையெல்லாம் எடுத்து கொடுத்துறேன் சும்மா கொடுத்துருமா பரவாயில்ல கொடுத்துறேன் கொடுக்க மாட்டியா கொஞ்சம் கொஞ்சம் ஜல்தி ஜேபிர போட்டு தெரியுது இது வாங்களா இரும்பு பொட்டி சாவியை எடு இரும்பு பொட்டி இங்க என்ன மர பொட்டி தானே இருக்கு அந்த சாவியையாவது கொடு என்ன வழி இல்லாம நீங்க வாங்கி கேட்டீங்க வாங்கி மாவட்டம் கொடுத்தா அப்புறம் சாவி கேட்கறீங்க நீங்க யார அயோ ரவி நான் தோற திருட திருட கிட்ட ரவி நான் தான்பா நீங்களா அப்பா நீங்களா அப்பாவா ஆமா ஆமா மாமாவே தான் மாமாவே ஊருக்கு போறேன்னு சொல்லி இவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணிட்டீங்க மாப்பிள்ளையோட தைரியத்தை சோதிச்சு பார்த்தம்மா அப்படியா மாமா நான் கூட மாமான்னு தெரிஞ்சுதான் நகையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் காட்டி கொடுத்துட்டோம் இல்ல ஜார்ஜா மாமா ரொம்ப பயந்துட்டீங்கல்ல நீங்க சரி விடுங்க இந்த கட்ட பக்கத்துல ரெண்டு நாளைக்கு யாரும் வராதிங்க சரோஜா என்ன அது ரகல வேற என்ன நடக்கும் மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடந்த தைரிய பரீட்சை Oh.
உனக்கேன் பிரமதி சுகம் கொடுத்தாலும் கொடுப்பாய் சோக்கடித்தாலும் அடிப்பாய் அடி உனக்கேன் பிரமதி அடி அடி ஆச்சரியப்படுறீங்க அவங்க ரெண்டு பேரும் ஆனந்தமா ஆடிக்கட்டும் பாடிக்கட்டும் ஜாலியா இருக்காங்க. இப்படியா எனக்கு தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? மத்தவங்க மேல இருக்கிற ஆசா பாசத்துல கொஞ்சமாவது மரும மேல இருக்குதா? ஏதோ இந்த வீட்டுல தங்கி இருக்கிறதுனால எந்த அவமரியாது? என்ன காமாட்சி அது? இதுல என்ன அவமரியா இருக்கு? என்ன லட்சுமியும் குண்டுமணியும் அந்யோன்யமா இருக்காங்களே, அவங்க கல்யாண விஷயமா ஒரு நாளாவது ஆலோசனை பண்ணுவீங்களா? இதுல ஆலோசனை செய்யறதுக்கு என்ன இருக்கு? குழந்தைக்கு இஷ்டம்னா எனக்கு இஷ்டம் தான். நல்லா இருக்கு அப்பா, எனக்கு இந்த புருஷன் தான் வேணும்னு எந்த பொண்ணாவது சொல்லுவாளா? என்ன நீங்க சொல்றபடி சொன்னா குழந்தை உங்க பேச்சு கட்டுவாளா? எனக்கு என்ன ஆட்சேபனை? வாய உப்போ போய் லட்சுமி அபிராசன் தெரிஞ்சுக்கலாம். ஏமா உன் கல்யாணத்தை சீக்கிரம் நடத்திட்டா நல்லா இருக்கும்னு உங்க அத்தையின் அபிப்பிராயம். நீ என்ன சொல்ற? நான் என்னப்பா சொல்ல போறேன், ரவி வந்ததும் உனக்கு என்ன பைத்தியமா? இனிமே அவன் எங்க இங்க வரப்போறான்? அவர் வரலன்னா எனக்கு கல்யாணமே தேவையில்லை. வீட்டுக்காரிட்ட கொடுத்துட்டு வா. அவரு தனியா ரூம்ல இருக்கார். தனியா இருக்காரா? நல்ல தருணம் அடி, இதை நழுவ விடுவாயோ? போ. எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? அட பைத்தியமே, அவர் என்ன அந்நியரா? உன் புருஷன் தானே. இத பாரு, உன்னையும் உன் குணத்தையும் அவர் புரிஞ்சுக்கணும்னா காஃபி கொடுக்கறா போல, தண்ணி கொடுக்கறா போல, டவல் கொடுக்கறா போல, இப்படி பலவிதமா அவர் பார்வையில நடமாடினா தான் முடியும். இது உங்களுக்கு இல்ல. ஓஹோ, என்ன இது? நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒண்ணும் வீணாக்கல, நீங்க வச்சிட்டு போங்க, பார்வதி சாப்பிட்டுடுவா. சரோஜா, நீ ரொம்ப பழைய காலத்து பொண்ணு. ஒருத்தர் எச்சல் தட்டில ஒருத்தர் சாப்பிடறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனா அது உனக்கு பிடிக்காம இருக்கலாம்ப்பா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார சகஜம். நீ எழுந்து போ.
சமுத்திரம் சம்சாரங்கிறது அதுல ஒரு படகு அந்த படகின் துடுப்பினி
படகோட்டி அவர் உன் உதவி இல்லாம அவர் அந்த படகு செலுத்தவே முடியாது. இத பாரு, தைரியமா இருந்து அவர் விலகி போறதுக்கு என்னதான் காரணங்கிறத என்னைக்காவது தெரிஞ்சுக்க. நீங்க இப்பவே வெளியே போறீங்களா? இல்ல இல்ல, உன் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டு தான் போறோம். வா. படிப்பது
நாட்டில் நடங்காதவர்கள் கட்சியில் இருப்பது டேஞ்சரே. போட்டு போடு தெரியாவிட்டம் நாட்டுக்கதனால் டேஞ்சரே. போட்டு போடு தெரியாவிட்டம் நாட்டுக்கதனால் டேஞ்சரே. உலகம் போற்றும் உத்தமரானால் உயிருக்கே வரும் டேஞ்சரே. பெரிய டேஞ்சரே ஐயா டேஞ்சரே. நம்ம வீட்டுக்கு போலாமா? இல்லைங்க, இப்ப வேண்டாம், நாளைக்கு வரேன். கட்டாயம் வரணும். அப்ப நாங்க வரேன். பார்வதி, என்ன இது? தவறில்லை? இல்லை, தவறில்லை. உன்னதமான சேவை, மணவாளனுக்கு மனது செய்ய வேண்டிய பவித்திரமான தொண்டு. இதற்கு கூட நான் அருகதியற்றவளா? ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய நாணத்தையும் மறந்து நானாக உங்களை தேடி வரும்போதெல்லாம் என்னை விட்டு விலகிச் செல்லும் காரணம்தான் என்ன சொல்லுங்க. பார்வதி, நீ கற்பனையிலே வாழ்கிறாய். இல்லாததை இருப்பதாக எண்ணிக்கொண்டு உன் இதயத்தை பாழ்படுத்திக் கொள்கிறாய். உன் கன்னத்தில் கண்ணீர் வடிவதை காணும் போது என் உள்ளம் சொல்ல முடியாத வேதனையால் துடிக்கிறது. பார்வதி, இதோ பார், வேறொருவர் பணிவிடையில் வாழ்வதில்லை என்று நான் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் அந்நிய பெண் அல்லவே, உங்களுடைய மனைவிதானே? பார்த்தாயா, இந்த இடத்தில் தான் நீ தவறு செய்கிறாய். யாராயிருந்தாலும் சங்கல்பம் என்று ஒன்றிருந்தால் அதை அனுசரிக்க வேண்டியதுதான் முறை. நான் அந்த பாக்கியத்திற்கு கூட அருகதையற்றவளாகிவிட்டேன். ஆனா என் வாழ்வு உங்களிடம்தான் இருக்கிறது. பார்வதி, உன் வாழ்வை வண்ணமலர் சோலையாக்கத்தான் நான் இரவும் பகலும் முயற்சி செய்து வருகிறேன். உன் சிந்தனை தவிர இப்போது என் சிந்தையில் வேற எதுவுமே இல்லை. அன்பு பொங்கும் உங்கள் பேச்சில் ஆனந்தம் அடையும் என் இதயத்தில். இத்தனை நாள் நீங்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை? பைத்தியம், நீதான் இன்னும் என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். உன்னை போன்ற களங்கமில்லாத அழகு படைத்த கனகச்சிலைகள் எப்போதும் ஆனந்த ஊஞ்சலில் ஆடி மகிழ வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். மீது நான் கொண்டிருக்கும் அன்பு பவித்திரமானது, நிர்மலமானது. அமுதத்தை விட இனிமை கலந்த பேச்சை இன்றுதான் கேட்டேன். எங்கே, இன்னொரு தரம் பேசுங்கள். பார்வதி, என் பேச்சின் முழுக்கருத்தையும் இவ்வளவு சீக்கிரத்தில் உன்னால் உணர முடியாது. இன்னும் கொஞ்ச காலம் போக வேண்டும். எவ்வளவு காலம்? பார்த்தாயா, சொன்னதை மறந்து விடுகிறாய். அவசரப்படாதே, கூடிய சீக்கிரம் கடவுள் நமக்கு அனுகிரகம் செய்வார். எனக்கு நீங்கள் தானே கடவுள்? இல்லை இல்லை, எனக்கு மட்டும் ஒரு தங்கை அறிந்திருந்தால்
இப்படி அர்த்தம் இல்லாமல் பேசிக் கொண்டு நிற்பாளா? இந்நேரம் காப்பி கொண்டு வந்து கொடுத்திருப்பாள். ஓ, மறந்து விட்டேன், மன்னியுங்கள். பரதி, இப்ப தேவையில்லை. துர்கா, உன்னால தான் நான் பொழைச்சேன். உனக்கு ஒரு கஷ்டம் வராம நான் பாத்துக்கிறேன். என் கூட வாமா.
ஜோதியிதே அநாதையின் வாழ்விலும் ஜோதியிதே கண்டேன் நானே கனிந்தேனே கண்ணாளா உனையே பிரியேனே காதலின் ஜோதியிதே தெரியாது
எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதப்பா. லட்சுமி மனசு சரியா இருக்கு, அவங்க எங்கெங்கெல்லாம் அலையறாங்களோ. அட்ரஸ் தெரிஞ்சா நானாவது போய் பார்த்து ஏதாவது உதவி செய்யலாம்னு தான் கேட்டேன். என் சொந்த நலனுக்கா கேட்கலம்மா? உடஞ்சு போன மண்குடத்தை என்ன செய்யறது? போனது போகட்டும்னு நம்ம லட்சுமி மறந்துட்டு நீயாவது சுகமா இருப்ப. அப்ப நீ போயிட்டு வரியாப்பா. இன்னைக்கு வந்துட்டியா திருட்டு நாய? இரு இரு, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தீத்து கட்டிடுறேன். நான் கத்திக்கிட்டே இருக்கேன், நீ உள்ள வந்துகிட்டே இருக்கியா? இரு இரு, இன்னைக்கு உன் காலை உடச்சி அடுப்புல வைக்கிறேன். எங்க அந்த கம்பு? என்ன சரிஜாது, என் காலை உடச்சி அடுப்புல வைக்க போறேன்? என் விறகெல்லாம் தீந்து போச்சா? நீங்க ஒண்ணு அத பாருங்க, அந்த நாய் பூஜை வேலையில நுழையுது. நான் எப்ப பூஜை செய்ய உட்கார்ந்தாலும் சரி, நான் சமைச்சு வச்சிருக்க பாத்திரத்தை சுத்திக்கிட்டே இருக்கு. ஓஹோ, இன்னைக்கு நீதானே சமையல் பண்ணி வச்சிருக்க? ரொம்ப நல்லதா போச்சு. உன் சாப்பாட்டு அந்த நாய் சாப்பிட்டுட்டு உச்சரோட வரும் நீ நினைக்கிறியா? என்ன சொன்னீங்க? இது இரு இரு, அது வரட்டும், நான் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன். இப்ப நீங்க விரட்ட போறீங்களா இல்லையா? என்னடா அது தொல்லையா போச்சு. இதுக்கு முன்னால எங்க அப்பா முனிசிபாலிட்டில நாயை அடிச்சுக்கிட்டு இருந்தான். சரி, இன்னைக்கு உன்னால ட்ரை பண்ணி பாக்குறேன். என்ன ஆனாலும் சரி. ஒரு நாய் அடிக்க முடியல, வாய பாருங்க. சும்மா இரு, சட்டம் போட்டா அது ஓடி போயிடும். நாலு வீடு கட்டி அடிக்க வேணா? ஒரு பெரிய கொத்தனாரு, நாலு வீடு கட்டுறாரு. அவர் மேல தப்பு இல்லப்பா, நான் தான் தப்பு இல்லையா? அவன் என் காலை உடச்சது தப்பு இல்ல. நீ அவரோட சேர்ந்து சூழ்ச்சி பண்ண ஆரம்பிக்கலாம்ப்பா. வீட்டுக்குள்ள நாய் வருதேன்னு நான் தான் அடிக்க சொன்னேன். உங்க கால் சத்தங்கிட்டு அவர் நாயின்னு அடிச்சுட்டாரு. ஆமா, என் காலின் நாய் கால் போல இருக்கு. ஆமா, கிடையவே கிடையாது. வேணும்னா செய்து எதிர்பார்த்து இதுதான்ப்பா பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். அங்க இருந்து ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதப்பா. பரவாயில்ல, நான் இந்த வெட்டி பேர ஓடி போயிட்டியானி வா பயலே வா. எங்க சுத்தினாலும் சோத்துக்கு ஏன் வீட்டுக்கு தான் வரணும். வா சொல்லுவோம், ரெண்டு காலையும் ஓடிச்சு வா. ரவி வா வா வாப்பா. கருப்பா ரவி, நீ எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டேன்? நீ படிச்சவன், புத்திசாலி, உனக்கு நான் என்னத்த சொல்றது? பழசை மறந்துட்டு சந்தோஷம் ஆகிறது. எப்ப பார்த்தாலும் எதையதையே நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது பிரயோஜனம். என் சொந்த சுகத்துக்காக நான் வேதனைப்படுவேன் மாமா. காரணம் இல்லாம ஒரு பக்கம் லட்சுமி மனசை நோகச் செய்து, இன்னொரு பக்கம் பார்வதியை அவ புருஷனோடு சேர்க்க முடியாம போயிட்டேன். நீ உன் கடமையை ஒழுங்கா தான் செய்த, அதனால யாருக்கும் பலன் ஏற்படலன்னா அது அவங்கவுங்க தயாரித்து தவிர வேற என்னத்தை சொல்ல முடியும்? இப்படிமா இருக்கு டாக்டர் கூட்டு வர சொல்லி இப்பதான் அனுமதி அனுப்பிச்சிருக்கேன். இதுக்கு எப்பா டாக்டர், தானா சரியா போயிடும்? என்னமோ அம்மா, உனக்கு இந்த மயக்கம் வரும்போதெல்லாம் என் மனசு பதறி போகுது. பரமா, நடந்ததை மறந்து நீ முன்ன மாதிரி சந்தோஷமா இல்லைன்னா எனக்கு நிம்மதி இருக்காது. நமஸ்தே, வாங்க வாங்க உட்காருங்க.
ஏமா இப்படி உங்க அப்பாவை அடிக்கடி பயப்பட வைக்கிற மறுபடியும் மயக்கம் வந்துச்சு டாக்டர் இதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க இது வெறும் மனோவியாதி உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் குணப்படுத்தலாம் மனசு சரியில்லைன்னா யார் தான் என்ன செய்ய முடியும் ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான் மனிதனுடைய வாழ்க்கை யாத்திரை கடவுள் செமெண்ட் ரோடு போட்டு வச்சிருக்க சேரும் சகதியும் மேடும் பள்ளமா இருக்கிற பாதையில தான் விழுந்து எழுந்து போவீங்க மனோதைரியத்தோட அந்த கரடுமுரடான பாதையை கடக்க முயற்சிக்காம கவலையோடு உட்கார்ந்துட்டா வாழ்க்கை யாத்திரை முடியாது உபமானம் நல்லா சொன்னீங்க ரொம்ப படிச்ச வேதாந்தி கூட இவ்வளவு விளக்கமா சொல்ல மாட்டேன் இதெல்லாம் படிச்சா மட்டும் வந்துடாதுங்க அனுபவத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை நானும் உங்க பொண்ணு லட்சுமியை போல ஆறாத துக்கத்துக்கும் தீராத வேதனைக்கும் ஆளானவன் தான் இருந்தாலும் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தாம தைரியத்தோட வாழ்க்கையை நடத்த என் மனசை பக்குவப்படுத்திட்டு வரேன் கேத்தி அம்மா டாக்டர் சொல்றது ஆமாப்பா அவர் கொடுக்கிற மருந்தை விட அவர் பேச்சுதான் என்ன ரொம்ப குணப்படுத்தி நடந்ததை மறக்க இனிமே நான் முயற்சி செய்யறேன் ரொம்ப சந்தோஷம்மா நான் வர்றேன் வர்றேம்மா ஒண்ணுமில்ல உங்க பேச்சை கேக்குறப்பதான் லட்சுமி கொஞ்சம் நிம்மதியா இருக்கா உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அவகாசம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் வந்துட்டு போங்க அதுக்கு என்னங்க தேங்க்ஸ் அப்பா தினசரி டாக்டரை நம்ம வீட்டுக்கு வர சொல்றது நல்லா இருக்குமா அதை விட நாமே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா என்ன ரொம்ப நல்லதா போச்சு அவர் குடும்பத்தார கூட அறிமுகப்படுத்திக்கலாம் கண்டிப்பா போவோம்
நான் இங்கே இருக்கும் போதே என் கண்ணெதிரிலே
என் கணவருக்கு இன்னொரு கல்யாண பிரயத்னமா? உடனே புறப்பட்டு வந்து என் வாழ்வை நிலைநிறுத்தும்படி முத்தண்ணாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார் எழுதுவேன். மகாராஜ ராஜஸ்ரீ முத்தண்ணா அவர்கள் சமூகத்திற்கு. அதனாடி அப்படி பாக்குற? இந்த கடிதாசி யாருக்கு? யாருக்கா இருந்தா என்ன? நான் சொல்றதை எழுது. முத்தண்ணா அவர்கள் சமூகத்திற்கு உங்க தங்க மங்களம் அநேக கோடி நமஸ்காரம். அநேக கோடி அடநாராயணா, என்னடி அது? ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்படி வெறிச்சு பாக்குற? உனக்கு புத்தி மாறாட்டமா என்ன? எழுது. என்ன வந்தது உனக்கு? கையில சக்தி இல்ல, காயத்தை விட்டுட்டிய. கை நழுவி போச்சம்மா, நான் என்ன செய்வேன்? சரி சரி, இருந்த ஒரு நம்பிக்கை இந்த காயத்து போலவே கை தவறி போச்சு. முத்தண்ணா இவங்களுக்கு சொந்தக்காரரா இருக்கிறப்போ எனக்காக எப்படி பரிந்து பேசுவார்? இந்த மகாராஜ ராஜஸ்ரீ முத்தண்ணா அவர்கள் சமூகத்திற்கு உங்க தங்க மங்களம் அநேக கோடி நமஸ்காரம். அந்த நமஸ்காரம் எல்லாம் சரியா எழுது. இங்கே நானும் சேகரனும் க்ஷேமம், அங்கே உங்களுடைய க்ஷேமத்தையும் தெரியப்படுத்தவும். சேகருக்கு இங்கே ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. ஏன் மேற்கொண்டு எழுதாம இருக்க? மன்னிக்கணும்மா, என்னால் எழுத முடியல. இல்ல இல்ல, உட்கார், இதையாவது எழுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சேகர் நான் சொல்ற பேச்சு கேக்குறதே இல்ல. நீங்க வந்து புத்தி சொன்னா அவன் உங்க பேச்சு தட்டவே மாட்டான். அதனால ஏண்டி அழற? ஒண்ணு இல்லம்மா, காலையில இருந்து என்னமோ நெஞ்சவலி தாங்க முடியல. அப்படியா? சேகர் கிட்ட சொன்னா அதுக்கு ஏதாவது மருந்து கொடுத்திருப்பானே? மருந்து எதுக்கம்மா, அதுவா போயிடும். சொல்லுங்க, எழுதுறேன். ஆகையினால இந்த கடிதாசு பார்த்ததும் உடனே புறப்படவும். இப்படிக்கு உங்க தங்க மங்களம். எல்லாம் சரியா எழுதிருக்குல்ல? சரி, அட்ரஸ் நான் கேட்டுக்கிட்டு போஸ்ட்ல போட சொல்றேன். மலையே அசைந்தாலுமே நிலையாத ஜீவிதமே, மனாலையோடு போராடுமே. காமலே ஜோதியும் காணாது
இருளும் விலகாமலே ஜோதியும் காணாது கண்ணீர் பன்னீராகும் கலைமதியும் இருளாகும் கண்ணீர் பன்னீராகும் கலைமதியும் இருளாகும் கடவுளின் சதுரங்கத்திலே கடவுளின் சதுரங்கத்திலே நாம் நடமாடும் காய்களடா பிழையாடும் சேய்களடா சாந்தி ஏது வாழ்விலே விதி நீந்து செல்லும் லோகத்திலே சூழ்ந்த இருளும் விலகாமலே ஜோதியும் காணாது அமைதியில்லா காலத்திலே அமுதமும் விஷமாகுமடா அமைதியில்லா காலத்திலே அமுதமும் விஷமாகுமடா ஆசையோடு வளரும் கிளி பறந்துக்கு இரையாகுமடா மனம் வரும் திடக்கை மாறுமடா கவலையும் ஏனோ மனமே காரணம் நீதானோ கவலையும் ஏனோ மனமே காரணம் நீதானோ ஜெகமதில் நீ சுகமாய் மகிழ்ந்திடுவாய் இனிமேலே மலையே அசைந்தாலுமே கேட்டியா அந்த பாட்ட மனச தேர்த்திக்கப்பா அதை விட்டுட்டு நீ இப்படி வேதனை படத்துல என்ன லாபம் வேதனையா இல்ல மாமா இன்ப துன்பங்களை உணரக்கூடிய சக்தி நான் இழந்து எத்தனையோ நாட்களாகிவிட்டது என் மனம் ஒரு கற்பாறையாகிவிட்டது அப்படியெல்லாம் பேசாத ரவி கொஞ்சம் பிரயத்தனம் செய்தா உன்னை யோக்கியன்னு நிரூபிச்சுக்க உன்னால முடியும் கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாம் வந்துடுவாங்க சாப்பாடு எல்லாம் தயாராயிடுச்சா ஏன் அப்படி இருக்க நான் தலை வரவேட்டேன் உங்களுக்கு எதுக்கம் அதுக்கு இல்ல இன்னைக்கு என்னமோ என் கையாலேயே உனக்கு தலைவாரி சிங்காரிக்கணும்னு ஆசையா இருக்கு இரு என் முகத்துக்கு அலங்காரம் ஒண்ணுதான் குறைச்ச பைத்தியக்கார பொண்ணுடி நீ வா உன் அழகு உனக்கு தெரியாது உன்னை அலங்காரம் பண்ணி நிறுத்தினா உன் முன்னாடி அந்த பொண்ணு லட்சுமி குத்து விளக்க எதிரில மின்னு பூச்சி மாதிரி தெரியுமா என்ன லாபம் என்ன லாபமா கொஞ்ச நேரத்துல பாரு அந்த பொண்ணு லட்சுமிக்கு தான் ரொம்ப அழகானவ படிச்சவன்னு கர்வம் இருக்கு இன்னைக்கு அவங்க வர்றாங்கல்ல நீ அலங்காரம் பண்ணிக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி மங்களகரமா இருந்தா அந்த பொண்ணு கர்வம் தானா அடங்கி போயிடும் அவளுக்காகத்தான் என்ன பொம்மையாக்கி அலங்காரம் செய்ய நினைக்கிறீங்களா நான் செய்யறது என்ன உன்னை தங்க பதுமையா அந்த பகவானே படைச்சிருக்காரு எது இந்த பனாரஸ் புடவை கட்டி எனக்கு எதுக்கம்மா பட்டும் பனாரஸ் உங்க மருமக வந்து தரலாம் பத்திரமா இருக்கு மருமக வந்தா புதுசு வாங்கி தர்றேன் உன்னை விட இன்னொருத்த எனக்கு வசதியா என்ன ஆமா இந்த படையை கட்டிக்கமா
இந்த நகை எல்லாம் வச்சுக்க. என் கண்ணல்ல நீ உடையை கட்டிக்கிட்டு நகை எல்லாம் வச்சுக்க. அரே துர்காவா நான் என்னமோ தேவலோகத்துல இருந்து இறங்கி வந்த அப்சர்சன் இல்ல நினைச்சிட்டேன் இதெல்லாம் உங்க அம்மாவோட கைவரிசை அம்மாவா செய்திருக்காங்க ஆஹா இவ்வளவு நாளைக்கு அப்புறம் எங்க அம்மா செய்திருக்கிற புத்திசாலித்தனமான காரியம் இது ஒண்ணுதான் என்னடா சொல்லிட்டு இருக்க ஒண்ணும் இல்லம்மா துர்காவை இவ்வளவு பிரமாதமா அலங்காரம் பண்ணி அழகு தேவதையா மாத்திட்டேன்னு ஆச்சரியப்பட்டுகிட்டு இருக்கேன் என்ன செய்து என்ன பிரயோஜனம் அவ அதிர்ஷ்டம் தான் தெரிஞ்சிருக்கேன் எவனோ மடையன் தாலி கட்டி தவிக்க விட்டுட்டு போயிட்டான் இல்லன்னா அவளை இந்நேரம் என் மருமகளாக்கி இருப்பேன் அம்மா அப்படி எல்லாம் சொல்லாத துர்கா என்னுடைய தங்கை இல்ல இல்ல என்ன அது அவங்க வந்துட்டாங்க ஓ வாங்க வாங்க நான் வாங்க சந்தோஷம் உட்காருங்க வாமா வா துர்கா போய் குங்குமம் கொண்டு வந்து லட்சுமிக்கு போட்டு வையுமா என்ன லட்சுமி அப்படி பாக்குற துர்காவையா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு அவ புருஷன் எங்கேயோ தேசாந்திரம் போயிட்டான் அதனாலதான் அவன் இங்கேயே இருக்கான் எவ்வளவு அழகான உங்களுக்கு இப்படி ஒரு துரதிருஷ்டமா உட்காருமா துர்கா முதல்ல நீ பொட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் லட்சுமி போயுமா அதுல என்னங்க அவ்வளவு விசேஷம் புண்ணியஸ்திரீ தான் பொட்டு வச்சுக்காம பிரத்யாருக்கு வச்சா தன்னுடைய சௌபாகியம் பிரத்யாருக்கு அர்ப்பணம் ஆயிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கு ஒருத்தர் சௌபாகியம் இன்னொருத்தருக்கு அர்ப்பணம் ஆகுறதாவது எங்க அம்மா கொஞ்சம் பழைய காலத்து மனுஷி பாருங்க ஓஹோ ஆமா இந்த வீடு நம்ம சொந்தம் தானே ஆமா அண்ணா சொந்த வீடுதான் இப்பதான் 10,000 செலவழிச்சு மாடியில அறையெல்லாம் கட்டிருக்கேன் போய் பாருங்களேன் சேகர் நீயும் போப்பா துர்கா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாமா நீங்க ஒரு வாட்டி டாக்டர் கேட்டு பாருங்க அவளை என்ன கேக்குறது கேட்டீங்களா நீ போய் சாப்பாடு எல்லாம் தயாரா வேமா நேரம் ஆச்சு பாருங்க என் தலைவியே வேறொருத்தரே புருஷனா நினைச்சு சேவை செய்தது சொந்த புருஷன் வீட்டிலே வேலைக்காரியா இருந்து தொண்டு செய்தது என் வாழ்க்கையிலே தவிர வேற யாருக்காவது ஏற்பட்டிருக்குமா என் கண் முன்னாலேயே உங்களுக்கு கல்யாண பேச்சு நடக்கிறப்ப கூட நான் ஓமையா இருக்கிறேனே என் உள்ள குமுறல நான் யாருக்கிட்ட சொல்ல முடியும் சொல்லுங்க டாக்டர் போட்டோவா பக்கத்துல இருக்கிறவர் யார் ஒருத்தர் என் வீட்டுக்கார் இன்னொருத்தர் என் அண்ணா இப்படி கொடுங்க நான் எடுத்துக்கிட்டு போறேன் ஏம்மா இந்த வேலையாவது எனக்கு விட்டு கொடுங்க
ஏ, நான் செய்தா என்ன? நான் மட்டும் பெண் இல்லையா? அப்பா, சாப்பாடு ரொம்ப பிரமாதம் டாக்டர். வெத்தில போட்டு. நாங்க, நீ சாயங்காலம் வாசதத்த நாடகம் இருக்கு, போலாமா? நம்ம லட்சுமிக்கு நாடகம்னா ரொம்ப பிரியம். அப்படியா? எங்க சேகர் கூட நாடகம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். போலாம், நீங்களும் வாங்க. ஆமாமா, நான் எதுக்கு அதனடி அப்படி சொல்றேன்? லட்சுமி பிரியப்படுறா பாவம், எல்லாரும் போகலாம். அமைச்சரே, எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறார்கள். இவர்களுக்கா பிரிவு இன்னும் பிரம்மாஸ்திரத்தை சுடுக்க போகிறீர்கள்? தவிர்க்க முடியாத நிலை நண்பரே. பத்மாவதி தேவியாருக்கும் உதயனருக்கும் திருமணம் நடந்தேராவிட்டால் மாபெரும் யுத்தத்தை தவிர்க்க முடியாது. அப்படி யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்றால் வாசவதத்தாவை மன்னரிடமிருந்து பிரித்தியதான் ஆக வேண்டும். ஆமா, வாசவதத்தா இதற்கு சம்மதிப்பார்களா? எவ்விதமோ நான் சம்மதிக்க வைக்கின்றேன். இத்தேசத்தை விட்டு அவர்களை அழைத்து சென்று பத்மாவதி தேவியாரின் அரண்மனையில் அந்த புறத்தாதியாக சேர்த்து விட போகிறேன். புதிய வேஷமும் மாறு பெயரும் வாசவதத்தாவை யாருமே அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி செய்துவிடும். அதற்குள் நீங்கள் வாசவதத்தை இறந்து விட்டதாக ஒரு செய்தி பரப்பி மன்னரின் மனசை மாற்றி விவாகத்திற்கு சம்மதம் பெற வழி செய்யுங்கள். அந்த புறத்துல ஆனந்தமும் சந்தோஷமும் பொங்கி எழும் இந்த நேரத்தில் தாங்கள் மட்டும் இங்கிருக்கிறீர்களே. பத்மாவதி தேவியை மனம் புரிய
உதய மகாராஜா வந்து விட்டார். மணமகன் கழுத்தில் மணமகள் அணிய போகும் மலர் மாலையை நீங்களே கட்டித்தர வேண்டும் என்று மகாராணி சொல்ல சொன்னார்கள். மலர் மாலையை நானே கட்டித்தர வேண்டுமா? அதுதானே மகாராணியின் மனப்பூர்வமான ஆசை. ஒரு சந்தர்ப்பத்தை கை நழுவ விடுவது விவேகம் அல்ல. அமைச்சரே, நான் பூஜிக்கும் தெய்வத்தை என் கரங்களினால் வேறொரு பெண்ணுக்கு அர்ப்பணிக்க என் மனம் இடம் தராது. எனக்கு தெரியும் தேவி, தெரிந்தேதான் இந்த சாகசத்திற்கு உடன்பட்டேன். பத்மாவதியை மன்னர் மணக்காவிட்டால் யுத்தம் வந்தே தீரும், மனித உயிர்கள் நாசமடையும். அதை தடுக்கவே உங்களுக்கு அஞ்ஞாதவாசம், மன்னருக்கு திருமணம். நான் ஒரு மகாராணி மட்டுமல்ல, சாதாரண பெண் கூட என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அமைச்சரே. என் உயிருக்கு அதிபதியும் உள்ள கோவிலின் தெய்வமாகி என் கணவனோடு வாழவும் இன்பம் காணவும் அவருக்கு பாதபூஜை செய்யவும் பாக்கியமற்ற பெண் ஜென்மம் வேண்டானே? என் கரங்களால் என் மணவாளனை மற்றவர்களுக்கு அர்ப்பணம் செய்வது பெண் வர்க்கத்திற்கே களங்கம் அல்லவா? அந்த கேவல நிலைக்கு அவசரப்பட்டு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். ஆலோசனை செய்து பாருங்கள். கணவனுடைய க்ஷேமத்திற்கும் புகழுக்கும் பெருமைக்கும் தன் காதலை மட்டுமல்ல, தன் உயிரையே தியாகம் செய்ய தயங்க மாட்டாள் பண்பு மிக்க பாரதப்பெண். அப்பண்பு மாறாது நடப்பவள் எவளோ அவளே மாதர்குல மாணிக்கம். அம்மாணிக்கங்களில் ஒன்றாக தாங்கள் விளங்க வேண்டும் என்பதே எனது தாழ்மையான வேண்டுகோள். ராஜகுமாரி பத்மாவதி தேவியை மன்னர் மணக்க தாங்கள் சம்மதிக்கத்தான் வேண்டும். பாருங்கள் அமைச்சரே, இதற்கு வேறு எந்த வழியும் இல்லையா? இல்லை அம்மணி, இல்லை. என்னமா ஆச்சு? என்ன பயது? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு.
துர்கா, துர்கா, என்னம்மா செய்து? சொல்லம்மா, இப்ப எப்படி இருக்கு? அம்மா, ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நீ எப்படி வா? வாம்மா. என்னடா இது? ஒண்ணு இல்லம்மா, பயப்படாது. ஏன் டாக்டர்? அந்த அம்மாவுக்கு ஹிஸ்டீரியா மாதிரி ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா மனசுக்குள்ளதான் ஏதோ ஷாக் ஏற்பட்டிருக்கணும். அப்ப நாங்க வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. வரோம். ஒண்ணு இல்லம்மா, வாமா. இந்த உலகத்தில் வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். வாழ்க்கை பூரா இந்த வீட்டிலிருந்து அவருடைய பாத சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்தால் எனக்கு அதுவே போதும். நாடகம் எப்படிமா இருந்தது? என்னமோப்பா, எனக்கு என்னவோ பிடிக்கல. எல்லாம் நம்ப முடியாத சம்பவம். என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் தன் கையால தன் புருஷனுக்கு வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்து வைப்பாளா? அப்படிப்பட்ட தியாகமே உருவான ஒரு மனைவியை மாதர்குல மாணிக்கத்தை சிருஷ்டி செய்யறதான் நாடகத்தின் ஜீவநாடி. என்னமோப்பா, அது மாதிரி ஒரு பெண்ணை கதையிலும் கற்பனையிலும் தான் நாம காண முடியுமே தவிர இந்த உலகத்துல காண முடியாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். போகட்டும். டாக்டர் பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? ரொம்ப நல்லவர், பெருந்தன்மையானவர். ஏன்? ஒண்ணும் இல்ல, அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் நீ கல்யாணம் செய்துகிட்ட. கல்யாணமா? ஆமாம். அவரை பத்தி அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு தோணவே இல்லப்பா. என் பேச்சை கேளுமா. இதுவரையிலும் உன் இஷ்டப்படி நான் நடந்தேன். விதிவசத்தால உன் எண்ணம் நிறைவேறும். இந்த தடவை என் இஷ்டப்படி நீ நட. உன் சந்தோஷம் சௌபாகியத்தை தவிர நான் வேற எதம்மா விரும்புவேன்? ஒரு அயோக்கியனுக்கா நீ எதுக்குமா உன் வாழ்க்கையை நாசம் செய்துக்கணும்? பாரு, உன்னை பத்தி டாக்டருக்கு ரொம்ப நல்ல அபிப்பிராயம் இருக்கு. படிப்பு, குணம், அழகு, அந்தஸ்து அத்தனையிலையும் நீங்க ரெண்டு பேரும் சரிசமானமா இருக்கீங்க. என் பேச்சு தள்ளாம நீ சம்மதம் சொல்லி என் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, சாந்தியை கொடுங்க. என்னடா தபால் எரிஞ்சுட்ட? யாருக்காவது ஆபத்துக்கு விட்டா சொல்லி கொலையண்டா. ஏண்டா மாமா நல்லா இருக்காரா? லட்சுமி! அம்மா, அம்மா! ஐயோ, என்னத்த மண்ண போட்டுட்டியே லட்சுமி! என்னடா லட்சுமிக்கு சொல்லா? அவளுக்கு என்ன திவ்யமா தான் இருக்கா? என்னடா குடிமொழிய போனாப்புல அழறா? குடிமொழி தான் போச்சு. அம்மா, என் லட்சுமியே அங்க யாரோ ஒரு டாக்டருக்கு கல்யாணம் செய்து கொடுக்க போறாராம். மாமா, செண்டாள ரவி கிட்டே இருந்து பிரிச்சு இவங்களை மதுரைக்கு அனுப்பிச்சா? அங்க ஒரு டாக்டர் கிடைச்சானா? சரி இருக்கட்டும். என் அன்னத்துல மண்ண போட்ட இவங்கள நான் சும்மா வாழ விடுவேனா? இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தாட்டா என் பேர் காமாட்சி இல்ல. உண்டு, நான் சொல்றபடி செய். என்னம்மா? லட்சுமி அட்ரஸ ரவிக்கு கொடுத்துட்டுவான். அப்ப வேண்டாம்னு சொன்னியே. அப்ப வேண்டாம்னு இப்ப குடுன்னு சொல்றேன். நான் சொல்றபடி செய். இப்போ பயணமே கட்டுவோம்,
பயணமே கட்டுவோம் பிரேமாமணி கண்ணே பிரேமாமணி பீடை பழிச்சென்று விட்டதடி ராமாமணி டிங் டிங் ராமாமணி ஓ ராமாமணி பயணமே கட்டுவோம் பிரேமாமணி கண்ணே பிரேமாமணி மதராசுக்கு கும்பிடு போட்டு மதுரைக்கே மூட்டையை கட்டு மதராசுக்கு கும்பிடு போட்டு மதுரைக்கே மூட்டையை கட்டு மனம் போல ஜாலியாக மகாராஜன் ராணி போல மனம் போல ஜாலியாக மகாராஜன் ராணி போல மகாராஜன் ராணி போல பயணமே கட்டுவோம் பிரேமாமணி கண்டே பிரேமாமணி பட்டாள வீரன் வந்து சுட்டாலும் நம்மை என்று பட்டாள வீரன் வந்து சுட்டாலும் நம்மை என்று சுட்டாக நாம் பறந்து ஜிகுஜிகுபெனவே ரயில கடந்து ஜிகுஜிகுபெனவே ரயில கடந்து சுட்டாக நாம் பறந்து ஜிகுஜிகுபெனவே ரயில கடந்து ஜிகுஜிகுபெனவே ரயில கடந்து எட்டாத எல்லை தேடி பயணமே கட்டுவோம் பிரேமாமணி கண்ண பிரேமாமணி வாழ்ந்தவன் வடக்கே போகணும் வழி இல்லாதவன் கிழக்க போகணும் ஓய் வாழ்ந்தவன் வடக்கே போகணும் வழி இல்லாதவன் கிழக்க போகணும் மயில கால போலே வந்து பாய்ந்து விழுவா மாமா மயில கால போலே வந்து பாய்ந்து விழுவா மாமா அதை பார்த்து விடுவா பிரேமா அதை பார்த்து விடுவா பிரேமா அந்த பாவி தொலைஞ்சா வரலாம் வாம்மா பயணமே கட்டுவோம் பிரேமாமணி கண்ணே பிரேமாமணி பீடை பழிச்சென்று விட்டதடி ராமாமணி டிங் டிங் ராமாமணி ஓ ராமாமணி எனக்கு மதுரைக்கு மாத்தல் ஆகி போச்சு ஆமா இப்பவே புட்டி செட்டில எடுத்துட்டு புறப்படு இப்பவே எப்படிங்க புறப்படுறது வீடு கீடு பாக்க வேண்டாம் அட வீடு இல்லன்னா ஆயிரங்கால மண்டபத்துல ஒரு அரை நாள் தங்கினா போச்சு ஐயோ என்ன இந்த சத்திரத்துல தங்குற புத்தி போகலையே பாருங்க ஒரு நல்ல வீடா பாத்து வைக்க சொல்லி எங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் போடுங்க உங்க அப்பாவுக்கா எங்க எப்போ எந்த இடத்துக்கு எங்க அப்பா இப்ப மதுரையில தானே இருக்காரு அப்பா நான் தொலைஞ்சேன் நான் தொலைஞ்சேன் அட கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா நான் ரயில்ல போகலாம்னு நினைச்சா இந்த சனி எனக்கு முன்னால இன்ஜின்ல போய் இறங்கிட்டானே இந்த ஆபீசர் இடத்துல 15 நாளா படாத பாடுபட்டு அவன் கால்ல விழுந்து கையில விழுந்து காக்கா புடிச்சு நான் மதுரைக்கு மாத்தல் வாங்கிட்டு வந்தா இந்த பாதாள பெருச்சாளி ரொம்ப சுழுவா எனக்கு முன்னால அங்க போய் ஊறிக்கிட்டு இருக்கிற இந்த பாருங்க எங்க அப்பாவை ஏன் இப்படி கடிச்சு கொட்டுறீங்க அவரே உங்களுக்காக ஒண்ணு மதுரைக்கு போல எதுக்கு போகணுமா எங்க அத்தை பிள்ளை கல்யாணம் லெட்டர் வந்தது அதுக்காக போயிருக்காரு ஓஹோ கல்யாண சோத்துக்கா அப்படித்தான் வேணும் இங்க எப்படிமா வந்த தெய்வாதேவமா வந்தேன் இங்க என்னுடைய பேர் பார்வதில்லை துர்கா துர்கா என்ன பைதெல்லாம் நீங்க என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிட்டு இங்க தங்க நிழல் கூட எல்லாமே செஞ்சிடாதீங்க நீ சொல்றது ஒண்ணு எனக்கு புரியுது அம்மா
நமஸ்காரங்க. நமஸ்காரம். வாங்க வாங்க. இவர் என் கூட பிறந்தவர். பேரு முத்தண்ணா. நமஸ்காரங்க. நமஸ்காரம். இப்ப உடம்பு எப்படி இருக்கு துர்கா? இப்ப சரியா போச்சு. வாங்க வாங்க. உட்காருங்க. என்னன்னா உங்க பொண்ணு எங்க பிள்ளைக்கு சரணம்னு கேட்க வந்திருக்கோம். நீங்க இப்படி சிரிச்சு தப்பிச்சுக்க முடியாது. இன்னைக்கு நல்ல நாள். எங்க அண்ணாவும் வந்திருக்காரு. ஏதோ ஒரு நல்ல முடிவுக்கு வந்து உங்க வாயால சரியன்னு சம்மதம் வாங்கிட்டு போலாம்னு வந்தோம். சம்மதம் அதானே? ரொம்ப சந்தோஷம் துர்கா. லட்சுமிக்கு பொட்டு வச்சு அந்த நகை எல்லாம் போடு. போமா போ. இந்தாப்பா. என்னன்னா ஒழுங்குல? ஆமா, பாரத்து கூட மஞ்சள் பூசுற வழ அதெல்லாம் அப்புறம் அண்ணா, இப்ப பொட்டு வச்சா போறோம். முதல்ல நீங்க பொட்டு வச்சீங்க பரவாயில்ல. நீ என் சகோதரி, என் பாக்கியத்தையும் உன் சௌபாகியத்தோடு சேர்த்துக்கொண்டு நீ யாவது ஆனந்தமாக வாழ்ந்தால் அதுவே எனக்கு போதும். அனுமந்த் காவி பலாரம் கொண்டா. துர்கா கொஞ்சம் தண்ணி கொண்டா. துர்கா இன்று நான் உன் தந்தையின் கண்களுக்கு சதிகாரனாக காட்சி அளித்தேன். ஆனால் நான் கலங்கமற்றவன். பார்வதி என் மனைவி அல்ல. பாத்தீங்களா, நாம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. நாங்க இந்த ஊருக்கு வருவோம்னு என்னைக்காவது நினைச்சிருப்போமா? இதுதான் தெய்வ செயலங்கிறது. காமாட்சியா வா வா, நல்ல சமயத்துல வந்த. அது என் தங்க. காமாட்சி, உங்க உணவு விட்டு போகலையே, நீ ஏன் இங்க வந்த? உன்னை யாரு இங்க சொன்னா? ஏன்னா உள்ள கத்துனா உடம்பு எரிச்சலா இருக்க. ரவி லட்சுமியை காதலிச்சது பொய்யா இல்ல வேற ஒருத்தி கல்யாணம் செய்துகிட்டதா பொய்யாங்க? எதுவுமே உண்மை இல்ல, எல்லாம் முழுப்பு. எதுக்காக இங்க வந்த? போகலையே. மன்னிக்கணும், உங்ககிட்டயும் லட்சுமி கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். நீங்க எது சொன்னாலும் நாங்க நம்ப தயாரா இல்ல. லட்சுமி கள்ளம் கபடம் தெரியாத என் பெண்ணோட வாழ்க்கை பாழ்படுத்துற செண்டாளன் நீ. ரங்கநாதன் சார், உங்கள் பெண்ணின் வாழ்வை பாழ்படுத்தியவன் நான் அல்ல. அந்த நல்ல காரியத்தை செய்தவன் உங்கள் மருமகன் குண்டுமணிதான். இதோ பாருங்கள், என் தகப்பனாருக்கு அவன் எழுதிய கடிதத்தை. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த கடிதாச அம்மா தான் எழுதி சொன்னாங்க, நான் எழுதி தொலைச்சேன். மாயம் எதுவானா என்ன? பார்வதி உங்க மனைவி இல்லையா? இல்ல. பின் அவ யாரு? என் மனைவி. லட்சுமி, இதோ ரவி உனக்கு எப்போதும் எழுதிய கடிதம்.
இதை படித்து பார், உண்மை தெரியும். உன்னை போல உத்தம் நேர்மை தவறாத கண்ணிய புருஷன் லட்சத்தில் ஒருவன் கூட இருக்க மாட்டான். பார்வதியை உன் சகோதரி போல பாவித்து அவள் வாழ்வை சுபிட்சமாக்க நீ பட்ட சிரமம் செய்த தியாகம் எல்லையற்றது. அதற்காக நான் மட்டுமல்ல ஆண் வர்க்கமே உனக்கு எவ்வளவோ கடமைப்பட்டுள்ளது. தேங்க்யூ டாக்டர். நீங்களாவது என்னை புரிந்து கொண்டீர்கள். எனக்கு அதுவே போதும். பார்வதியை உங்களிடம் ஒப்படைத்து உண்மையை தெளிவுபடுத்த முடியாதவனாக போய்விட்டேன். பார்வதி இங்கேதான் இருக்கிறான். எங்கேம்மா? இந்த குழப்பத்தில் அவன் எங்கே போயிட்டாலும் என்னமும் போய் பாருப்பா. ரவி, 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 எங்க தவற மறந்து எங்களை மன்னிச்சு. லட்சுமி, பிறகு பேசலாம். முதல்ல பார்வதியை பார்க்கறேன், வரேன். காமாட்சி, ரெண்டு பேரும் போக வெளியே. ஏமா லட்சுமி, வாசவதத்தாவை போல ஒரு ஸ்திரீ இந்த உலகத்துல இருப்பாளான்னு கேட்டிய, பார்வதிய பார்த்திய? என் கண்ணே பார்வதி, சாட்சாத்து பார்வதி தேவியே தான். இனிமே இந்த வீட்டுக்கு ராணி. உங்கள் பாத சேவை செய்யும் பாக்கியவதி. சரோஜா,
பாருங்க.